ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் யாழ் பிரபா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் கிறிஸ்பியான அவல் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன், அதாவது 120 கிராம். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், அதாவது ரவை பதத்துக்கு. அடுத்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை வந்து 2/3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசித்து எடுத்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் பார்த்திங்கன்னா 3-4 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும், அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து தண்ணி தேவைப்படாது. இதை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஈவனாக கிடைக்கிறதுக்கு சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். அது உருட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். நல்லா அழுத்தம் கொடுத்து மெதுவாக உருட்டிக்கோங்க. அப்படி உருட்டும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 5-6 வரைக்கும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதை திருப்பி விடாமல் 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். போட்டதை திருப்பி விட்டிங்கன்னா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், அதனால் போட்டதை திருப்பி விட வேண்டாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3-4 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். அடிக்கடி திருப்பி விட்டு திருப்பி விட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கரிஞ்சிடாமல் இருக்கும். எல்லா பக்கமும் கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவும் சூப்பரான அவல் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மீதம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் நான் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா மொறுமொறணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். இது வந்து டொமேட்டோ கிச்சப்போட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.